வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ஆதார் ஐடி அப்படின்னா என்ன, அதனால் என்ன யூஸ், விர்ச்சுவல் ஆதார் ஐடிக்கும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆதார் ஐடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இந்த விர்ச்சுவல் ஆதார் ஐடியை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோஸில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு விர்ச்சுவல் ஆதார் ஐடி அப்படின்னா என்ன, நார்மல் ஆதார் ஐடினா என்ன, இதையோட யூஸ் என்ன அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்துட்டு இந்த வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோஸை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஆதார் ஐடி அப்படின்னா என்னன்னு இப்போ பார்க்கலாம். விர்ச்சுவல் ஆதார் ஐடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லிமிட்டட் ஆக்சஸ். இப்போ உங்களோட ஆதார் ஐடியை வச்சு நீங்கள் வந்துட்டு KYC வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க, சிம் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் எத்தனை பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேங்க்லேயும் உங்களோட ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க, உங்களோட பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய பர்பஸ்க்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு உங்களோட ஆதார் ஐடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரு ஒரு அன்வான்ட் பர்சன்கிட்ட கிடச்சதுன்னா அவங்க வந்து உங்களோட ஆதார் நம்பரை வச்சு அவங்க வந்து நிறைய விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட மொத்த டீட்டெயில்ஸையுமே வந்து உங்களோட ஒரு ஆதார் நம்பரை வச்சு உங்களோட ஃபேமிலி வரைக்கும் எல்லாரோட டீட்டெயில்ஸையுமே அவங்க வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை வந்து கருத்தில் வச்சுட்டு இப்போது நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து விர்ச்சுவல் ஆதார் ஐடி அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்றை வந்து அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விர்ச்சுவல் ஆதார் ஐடினால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது நம்மளோட ஆதார் ஐடியில் வந்து அன்லிமிட்டட் ஆக்சஸ், அதாவது உங்களோட ஆதார் ஐடியை வச்சு எதை வேணாலும் கேதர் பண்ணிக்க முடியும். அதாவது ஹேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்ஸ் வந்து ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஹேக் பண்ணணும், மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்களோட ஆதார் ஐடி ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அவங்க வந்து எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த விர்ச்சுவல் ஆதார் ஐடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆக்சஸ், அதாவது உங்களோட ஆதார் நம்பருக்குன்னே ஒரு விர்ச்சுவல் ஆதார் ஐடி நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த விர்ச்சுவல் ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கும், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பர்பஸ், சிம் கார்டு வெரிஃபிகேஷன் பர்பஸ், பேங்க் வெரிஃபிகேஷன் பர்பஸ், எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு இந்த ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். இந்த ஆதார் நம்பரை லிங்க் பண்ணும்போது உங்களோட அந்த ஆதார் நம்பரை வச்சு உங்களோட அட்ரஸை வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும், உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஆக்சஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும், உங்களோட நேமை வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். இது தவிர வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் உங்களோட இந்த விர்ச்சுவல் ஆதார் ஐடி நம்பரை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கவே முடியாது. இது ஒரு லிமிட்டட் ஆக்சஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் உங்களோட நேமு, ஃபோட்டோஸ், அட்ரஸ் இந்த மூணு டீட்டெயில்ஸை மட்டும்தான் அவங்களால வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். மற்றபடி உங்களோட ஆதார் நம்பரை வச்சு எல்லா இதையுமே வந்துட்டு கேதர் பண்ண முடியும். பட் இந்த விர்ச்சுவல் ஆதார் நம்பரை வச்சு எந்த இதையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை மல்டிபர்பஸ் யூஸ் மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பீங்க. அப்போது வந்துட்டு யாராவது உங்களை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணணும், உங்களோட ஆதார் நம்பரை வந்து மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து எது வேணாலும் பண்ணிக்க முடியும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஆதார் ஐடி. இந்த விர்ச்சுவல் ஆதார் ஐடியை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்களால உங்களோட அட்ரஸ், உங்களோட டீட்டெயில்ஸை மட்டும்தான் அவங்க வெரிஃபை பண்ண முடியும். அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான். அதுக்கு வந்து இந்த விர்ச்சுவல் ஆதார் ஐடிங்கிறது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து கருத்தில் வச்சுக்கிட்டது இப்போது இதை வந்து புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விர்ச்சுவல் ஆதார் ஐடியை எப்படி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நார்மலாக டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் வர்ற வெப்சைட்டு UIDAI.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆதார் ஐடி கரெக்ஷன், ஆதார் கார்டு கரெக்ஷன், இல்லை ஆதார் கார்டு அப்படின்னு எதை டைப் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் ஃபஸ்ட் இடத்துல ஓப்பன் ஆகும். அதோட வெப்சைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா https
www.uidai.gov.in அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் நேம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் ஆர்தார் ஐடியோட ஹோம் பேஜு. நீங்கள் வந்து அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணணும், மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும், எந்த ஒரு பர்பஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டு தான் நீங்கள் விசிட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்தார் சர்வீஸ் அப்படின்ருக்கிற இந்த ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஐடி விஐடி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆர்தார் நம்பருக்கான விர்ச்சுவல் ஆதார் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம விர்ச்சுவல் ஆதார் ஐடி நம்பரை வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஆர்தார் ஐடிக்கு விர்ச்சுவல் ஆதார் ஐடியை ஜென்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆர்தார் ஐடிக்கு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு கொடுத்த அந்த மொபைல் நம்பரை வந்து கையில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த ஆர்தார் நம்பருக்கு வந்து விர்ச்சுவல் ஆதார் ஐடி நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆர்தார் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த செக்யூரிட்டி கோட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. இப்போது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜெனரேட் விஐடி, அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ரீட்ரை விஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஜெனரேட் விஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைலுக்கு ஒரு ஒன் டைம் அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு ரிசீவ் ஆனது மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட ஆர்தார் ஐடிக்கு உள்ள விர்ச்சுவல் ஆதார் ஐடி நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இந்த ஐடி நம்பர் தான் நீங்கள் வந்து இனிமேல் எந்த ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக இருந்தாலும் இந்த நம்பரை தான் நீங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இப்போது இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து என்னோட ஆர்தார் நம்பரை நான் இதில் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் கோடை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்துட்டு நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஜெனரேட் விஐடி, அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ரீட்ரை விஐடி. இதில் நீங்கள் ஜெனரேட் விஐடி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து ஒரு மொபைல் நம்பரில் ரிசீவ் பண்ணியிருப்பீங்களா, அதே மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்தார் ஐடிக்கு உரிய ஒரு விஐடி அதாவது டெம்பரவரி விர்ச்சுவல் ஆதார் ஐடி நம்பர் வந்து ரிசீவ் ஆகும். இந்த விர்ச்சுவல் ஆதார் ஐடி நம்பர் பார்த்திங்கன்னா எப்போவுமே மாறாது. அதாவது உங்களோட ஆர்தார் ஐடிக்குரிய நம்பர் எப்படி பெர்மனண்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி உங்களோட விர்ச்சுவல் ஆதார் ஐடி நம்பரும் ஒரு பெர்மனண்ட் ஐடி நம்பர் தான். இந்த ஐடி நம்பர் எப்போவுமே பெர்மனண்ட்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த நம்பரை ஜென்ரேட் பண்ணாலும் இதே நம்பர் தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் எந்த ஒரு பேங்க் வெரிஃபிகேஷனுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அங்கே உங்களோட ஆர்தார் கார்டு கேட்குறாங்க அப்படின்னாலும் இந்த ஆர்தார் நம்பரையும் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம் கார்டு நீங்கள் வாங்கினீங்கனாலும் அங்கே உங்களோட ஆர்தார் நம்பர் கேட்பாங்க. அப்போது இந்த விர்ச்சுவல் ஆதார் நம்பரையும் நீங்கள் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பக்காவாக வெரிஃபிகேஷன் ஆகும். இது வெரிஃபிகேஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்களோட வெரிஃபிகேஷன் டீட்டெயிலில் உங்களோட நேம், உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட அட்ரஸ் இந்த மூணு டீட்டெயில்ஸை மட்டும்தான் அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கும் இந்த மூணு பர்பஸ் தான் தேவை. அப்படி இருக்கிறப்போ வேறு எந்த டீட்டெயிலையும் உங்களோட ஆர்தார் நம்பர்லேருந்து கேதர் பண்ணவோ ரெக்கவர் பண்ணவோ முடியவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த ஒரு டீட்டெயிலையும் அவங்க அன்வான்டாக யூஸ் பண்ணதுக்கு சான்ஸும் இல்லை. ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட விர்ச்சுவல் ஆதார் ஐடி நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒன் மினிட் ஆகும். இந்த ஒன் மினிட்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஆர்தார்
அதாவது விர்ச்சுவல் ஆதார் ஐடி நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த விர்ச்சுவல் ஆதார் ஐடி நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு வெரிஃபிகேஷனாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் மொத்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து சேஃபாக வந்து பாதுகாத்துக்கவும் முடியும். அதுக்காக கவர்மெண்டால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த விர்ச்சுவல் ஆதார் ஐடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் விர்ச்சுவல் ஆதார் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.